Hi guys, in this video, CSS display flex is பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போனோம்னா நான் ஒரு கோட் போட்டு வச்சிருக்கேன். இதல பாத்தீங்கன்னா கீழ HTML கோட் வந்து ஒரு parent element flex container அப்படினு எடுத்துட்டு அதுக்கு கீழ ஒரு நாலு child element எடுத்துர்க்கேன் div ல. அத வந்து ஒரு செட் ஆஃப் 4 numbers கொடுத்துர்க்கேன். இப்போ நம்ம கோட ரன் பண்ணி பார்க்கணும்னா சைடுல வந்து ஒரு block element display ஆகும் உங்களுக்கு. ஒவ்வொண்ணும். அதாவது screenோட full width occupy பண்ணிக்கும். இத நம்ம ஓவர்கம் பண்ணி வரதுக்கு தான் display flex அப்படிங்கற property வந்து யூஸ் பண்றோம். அது flex property னா இருக்கிற ஸ்பேஸை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கும் flexible-ஆ அதுவே சோ அதான் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அதாவது ஒவ்வொரு நம்பருக்கு ஏத்த மாதிரி அது வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது அதுக்கு தான் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கிரீன் சைஸ் மாத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே இதாயிடும் flexible-ஆ மாறிடும் ஓகே கைஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா flex direction அப்படிங்கிறது அதாவது டிஃபால்ட்டாவே இப்போ நம்ம flex direction row-ல தான் இருக்கும் இப்போ நீங்க ரன் பண்ணி பார்க்கறப்ப தெரியும் உங்களுக்கு மாறாது சோ டிஃபால்ட்டா அதுல row தான் இருக்கு இப்போ நம்ம row-க்கு பதிலா column அப்படினு ஒன்னு கொடுத்தோம்னா இது வந்து column-ஆ மாறும் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் see இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாறிட்டு இருக்கும் இத நம்ம screen size adjust பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா adjust ஆயிடும் இது எப்படி அப்படிங்கறத நம்ம next video-ல பார்க்கலாம்